எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி விஸ்பி பீச்சில் டால்ஃபின் பீச்சு மற்றது அங்கே இருக்க வேலோட் போன் அதை பற்றி ஒரு வீலாக் தான். விஸ்பி பீச்சை பற்றி ஒரு வீலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் எம்என்டி அசோசியேஷன் அண்ட் சில்ட்ரன் சேரிட்டி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி விட்பி பீச் போய் பார்க்க போகிறோம். இது ஒரு சாண்ட் பீச்சு. இங்கே விட்பியில் வந்து போர்ட் இருக்குது, ஃபிஷிங்கு மற்றது வேலோட போனை வச்சு ஒரு ஆர்ச்சு, அந்த சைடில் சீயோட அந்த சைடில் வந்து அப்பே இருக்குது, விட்பி அப்பே இருக்குது. அங்கே பார்க்கலாம். அதான் இதுதான் வேலோட போனை வச்சு ஒரு ஆர்ச்சு. அங்கே இருக்க கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பியர் இருக்கும். அங்கே பார்க்குறீங்களே அந்த சீல, இதுதான் பியர். நாங்கள் செப்டம்பரில் வந்ததால் வெதர் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பியர்லேருந்து நிறைய வேல் டால்ஃபின்லாம் பார்க்கலாம். அதில் போட்டில் அழைச்சிட்டு போவாங்க. அதில் பே பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அழகாக வேல் மற்றது டால்ஃபின்லாம் நிறையா பார்க்கலாம். நாங்களும் பார்த்தோம். அதை பற்றி ஒரு வீடியோ தான். இதுதான் வேலோட போனை வச்சு ஒரு ஆர்ச்சு. இது ரியல் வேலு. அதை வச்சு இந்த வேலோட ஜாவில் இருக்க போனை வச்சு இந்த ஆர்ச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான டூரிசம் அட்ராக்ஷன். இங்கே இதுதான் அந்த வேல் போனு. இந்த டீ ரிவர்ன்ற ரிவர் வந்து கடலில் போய் சங்கமிக்கிற இடம் தான் இந்த இடம் விட்பி. அந்த ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களே அந்த சைட் ஆஃப் த ரிவர், அதுதான் அந்த கிளிஃபில் தான் வந்து அந்த அப்பே பெரிய சர்ச்சு, ஓல்டஸ்ட் சர்ச்சு இதெல்லாம் இருக்குது. இதில் இறங்கி போனால் பீச்சில் அந்த பியருக்கு போகலாம். ரொம்ப அழகான ஒரு பழமையான இடம் அது. நீங்கள் கண்டிப்பாக வந்து சூப்பராக விசிட் பண்ணலாம். ரொம்ப அழகான இடம் இது. சம்மரில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். செப்டம்பர் மாதமாக இருக்கிறதால கொஞ்சம் வெதர் சரியில்லை. அதனால் சரி நாங்களும் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்க முடியும் அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் சைடாக போகலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் சைடாக ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பக்கத்தில் தம்பிங்க இருந்தாங்க, பிரதீபாவும் ஒய்ஃபு இன்னொரு தம்பி, எல்லாரையும் அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு நாங்கள் இங்கே பீச்சுக்கு வந்தோம். பட் வெதர் வந்து இன்றைக்கி சொதப்பிடுச்சு, அதனால் ஸோ ஹை ஸ்ட்ரீட்டை போய் பார்க்கலாம். அங்கே ஒரு பாய்மரக்கப்பல் இருக்குது, அது விசிட் பண்ணலாம். மற்றது ஹை ஸ்ட்ரீட்டு இன்றைக்கி வந்து ஓல்டு பைக்கர்ஸோட ஈவெண்ட்டு நடக்குது, அதுவும் இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது அதையும் பார்க்கலான்னு நினச்சோம். ஸ்கூட்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அதுவும் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ பார்க்குறீங்களே அதான் விட்பி அப்பே அந்த பக்கம். அங்கே ஒரு யூத் ஹாஸ்டல் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வியூவு சீ சைடில். அங்கேயும் தங்கியிருக்கோம் நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஐம் டாக்கிங் அபவுட் 20 இயர்ஸ் முன்னாடி வந்து தங்கியிருக்கோம். இங்கே ஒரு ஃபிஷ் அண்ட் ஷிப் ஷாப் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் அண்ணா ஒருத்தர் ஜம்பண்ணான்றது தான் ஒரு முறை ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸே சாப்பிட மாட்டேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கறி சாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போயின்ட்டுருக்கோம் தம்பிங்களோட. அவங்க தான், நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், அவங்க தான் பார்க்கல. பட்டு அவங்க நியராக தான் இருக்காங்க, அவங்க திரும்ப வந்து பார்த்துக்கலாம். யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் அவங்களுக்கு. பட் வெதர் இன்றைக்கி சொதப்பிடுச்சு. இதுதான் ஹை ஸ்ட்ரீட்டு, ரொம்ப பழமையான ஹை ஸ்ட்ரீட்டு. இந்த ஹை ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லேயே, பீச் என்ட்ரன்ஸ்லேயே பஸ் டெர்மினஸும் இருக்கும், ட்ரெயினும் அங்கேயே டெர்மினஸ் இருக்குது. லண்டன்லேருந்து வந்தாலும் ட்ரெயினில் வரலாம். இது யார்க்ஷையரில் இருக்குது இந்த விட்பி. ரொம்ப அழகான டூரிசம் பிளேஸு. வந்தாங்கன்னா இங்கே வந்து 2-3 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு தான் போவாங்க. மோஸ்ட்லி எல்டர்லி பீப்புளும் நிறைய இங்கே வந்து ஹாலிடேக்கு வந்துட்டு போவாங்க. இது ஒன் ஆஃப் த குட் டூரிசம் அட்ராக்ஷன்.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து யூகேயில் ரொம்ப பழமையான இடங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கணும், இதெல்லாம் ரசிக்கணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் பார்த்த இடம் தான், இதுதான் பஸ் டெர்மினஸ்ஸு, அதுக்கு உள்ளேயே ட்ரெயின் ஸ்டேஷனும், இங்கே தான் ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்குது. இதுதான் ட்ரெயின் ஸ்டேஷன், இது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்கலாம். அங்கே நிற்கிறதுக்குள்ள அந்த பெரிய பாய்மர கப்பல், அதுதான் இங்கே முக்கியமான ஒரு டூரிசம் அட்ராக்ஷன். இதில் தான் அந்த காலத்தில் ஷிப்பிங் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக இதை வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம லண்டன்லேயும் நம்ம இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இதே மாதிரி ஒரு போட் நிற்கும், அது ஸ்ரீலங்காக்கெலாம் டீ எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, க்ரீனிச்சில் இருக்கும், அதுவும் இதே மாதிரி ஒரு பெரிய ஷிப் ஒன்று நிற்கும். இந்த ஷிப்பு தான் ஒரு மெயினான டூரிசம் அட்ராக்ஷன். இது ஒரு ஃபிஷிங் ஹார்பர், நிறைய இது மாதிரி போட்ஸ் நிற்கும். இங்கே நிற்கிற போட்ஸில் தான் இந்த டால்ஃபின்லாம் பார்க்குறதுக்கு இங்கேருந்து பே பண்ணி அழைச்சிட்டு போவோம் கடலுக்கு. நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு இந்த இதை போய் பார்த்தோம். மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு, அதனால் காரில் வந்து இருந்துட்டு மறுபடியும் பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த போட்டு, இந்த போட் தான் நம்மளை அழைச்சிட்டு போய் அந்த டால்ஃபின்லாம் காட்டி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ மழையால் விண்டும் ஜாஸ்தி இருக்கிறதால இவங்க இப்போ கொண்டு போகல. இந்த சினிமாவில் வருங்கள இங்கிலீஷ் மூவியில் அதே மாதிரி செட்டப்பில் வச்சுருக்கோம். இப்போ பைரட்ஸ் ஆஃப் கரீபியனில் இருக்குமே அதே செட்டப்பில் இருக்கு பாருங்க. அந்த ஹீரோவும் நிற்கிறார் பாருங்க, இதில் தான் அழைச்சிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த பிரிட்ஜு வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற பிரிட்ஜு, இந்த ஐ ஸ்ட்ரீட்லேருந்து அந்த அபேக்கு போகிறதுக்கான ரூட்டு, கார்லேயும் போகலாம். இன்றைக்கி இந்த ஈவெண்ட் நடக்கிறதால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரோடை, வாக்கிங் ஒன்லி தான் லோடு. பட் ஈவெண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு இன்றைக்கி. இப்போது பீச்சுக்கு அந்த பெரிக்கு வந்துட்டோம், பியருக்கு வந்துட்டோம். பாருங்கள் டால்ஃபின், கச்சக்குமார் டால்ஃபின் இருந்தது. கிட்டப்போ எடுக்க முடியலனால விண்டு வேறு ஓவராக இருந்தது. அங்கே போகிறதுக்குள்ள அது அங்கே போயிடுது. கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். பட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. பஞ்ச் பஞ்சாக ஒரு நாலஞ்சு ஒன்றா ஜம்ப் பண்ணிச்சு, கிட்டேயே வந்துருச்சு, அந்த பியர் கிட்டேயே வந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்து போட்டில் போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், அதை ஃபீட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்தால் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நல்ல விண்டாக இருந்தது, பட் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய ஒரு பஞ்ச் பஞ்சாக ஒரு 10-15 அப்படி இப்படி சுற்றிட்டே இருந்தது. இந்த பியர் எட்ஜில் வந்து பார்த்தா நல்லா இருந்தது. ஆக்சுவலி போட்டில் போயிருக்கணும், இன்றைக்கி விண்டாக இருந்தாலும் போட் கேன்சல் பண்ணதால் நாங்கள் பியரில் மெதுவாக நடந்து வந்து பார்த்தோம். பாருங்கள் எப்படி விண்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பராக, குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த போட்டில் போயிட்டு இந்த டால்ஃபின்லாம் லைவாகவே நேச்சுரலாக பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் அப்படின்னு சொல்லலாம். பக்கத்துலேயே டால்ஃபின் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே விண்டோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகிட்டு தள்ளிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ பெட்டர் நம்ம ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாக் பண்ணி மெதுவாக என்னை அழைச்சிட்டு போனோம். அதனால் அந்த வீல் சேர் இருக்கிற போனோம். இந்த பிரிட்ஜு ரொம்ப இதுவாக இருந்தது. விண்டு அதிகமாக இருந்தாலும் மழையும் அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே அங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி நாங்கள் கார்கிட்டே போகிறதுக்கு கிளம்பிட்டோம். பப்ளிக் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. பட் எங்களால் நிற்க முடியல, விண்டு அதிகமாகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு, பசி அதிகமாகிடுச்சு சரி, அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஷாப்பில் போய் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கார்கிட்ட வந்துட்டோம்.
சவுத் பியரில் தான் இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. அது ஓல்டு லைட் ஹவுஸ், இது லேட்டஸ்ட் லைட் ஹவுஸ். இது ரெண்டுமே இங்கே அந்த இடம் தான் நம்ம நின்று கா பார்க் பண்ண இடம். ஃபஸ்ட்டு அந்த ஆர்ச் பார்த்தல போன், வேல் போனோட, அது ரியல் வேலோட போன், அது அதெல்லாம் ஆர்ச் பண்ணியிருக்காங்க. 18th செஞ்சுரி இது. கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடங்கள். அங்கே பாருங்க, அதான் லைட் ஹவுஸ். கார்கிட்ட வந்துட்டோம். கார்கிட்ட வந்து கார் எடுத்துக்கிட்டு இந்த மெக்பாய் கேஃபே, இதான் வந்து ஃபேமஸ் ஃபிஷ் அண்ட் சிப் ஷாப்பு. ரொம்ப ஃபேமஸ், செம்ம கூட்டம் இருக்கும். சம்மரில் வந்தால் கியூவில் நிற்கும் அந்த எண்டு வரலும். ஸோ இன்றைக்கி வெதர் சரியில்லை, பட் இந்த டைம் வேறு டூரிசம் டைம் சீசன் கிடையாது. செப்டம்பர் அக்டோபர்லாம் விண்டும் ரெயினாக இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் பார்க் பண்ணிட்டு பசியில் வேறு இருக்கோம், சாப்பிட போகிறோம். கரிசாஸ் வித்தியாசமான டேஸ்ட். லாஸ்ட் டைம் வந்து இதே இதே கடையில் வந்து சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. இன்னைக்கு இதான் ஃப்ரெஷ் சிப்ஸ், பொட்டேட்டோலேருந்து செய்யறது. ரொம்ப நல்லாயிருக்கு அக்கா, பின்னாடி தேங்க்யூ. இதுதான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், ஃபேமஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். இந்த கறி சாஸ் தான் தி பெஸ்ட் கறி சாஸ். இது மாதிரி கறி சாஸ் எங்கேயுமே கிடைக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அமேசிங் கறி சாஸ். எப்படி சொல்லியா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு சொல்லுங்க அம்மா. நீ ஒன்று சாப்பிட்டு பாருமா, ரெண்டு பேரும் சொல்லுங்க உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்க. எப்படி இருக்கு ரெண்டு பேரும்? முடிச்சாச்சு, வயிறு நிறைஞ்சிச்சு. இப்போ ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த அபேவும் அந்த சர்ச்சு, அந்த கிளிஃப்லேருந்து இந்த கிளிஃபுக்கு நம்ம இந்த பக்கம் இருந்தோம்ல, அந்த இடத்த பார்க்கவும் அந்த பியர்லாம் பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல் வியூ. அதுவும் இல்லாமல் அங்கே யூத் ஹாஸ்டல் இருக்கும், நாங்கள் தங்கியிருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வியூ. அந்த பக்கம் போட்டும் பார்க்கலாம், இந்த பக்கம் சீ பார்க்கலாம், மேலே கிரவுண்ட் விளையாடுறதுக்கெலாம் இடம் இருக்கும். இங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து கேரவன் பார்க்கிங்லாம் இருக்குது. அந்த எட்ஜில் கிளிஃபு மாதிரி இருக்கும், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன்ஃபால் சீ இருக்கும், கிளிஃப் மாதிரி அப்படியே
கார்னரில் இருக்கோம். அங்கே ஃபுல்லாக கேரவன் பார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நாங்கள் பார்க்கிங்க்கு வந்துட்டோம். விஸ்பி அபே, இது ஒரு டூரிசம் பிளேஸு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. இது நாங்கள் வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா மழையும் அதிகமாகிடுச்சு, டைமும் லேட் ஆகிடுச்சு. உள்ளே போனால் ஒரு ட்ரிப், அது ஃபுல்லு சைட் சீயிங். இது ஒரு பழமையான சர்ச்சு, கேத்தலிக் சர்ச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிஃப்லாம் அந்த பக்கம் இருக்கிறது தெரியுங்க, அந்த வேலோட போன் இருந்து அந்த அந்த எண்டு ரிவர், ட்ரீ ரிவர், இது இடையில் ரிவர் இருக்குது. இந்த எட்ஜு, இந்த எட்ஜு பாருங்கள், அப்படி தான் இருக்கும். இங்கே ஃபுல்லாக அந்த செமெண்ட்ரி இருக்குது. அது கீழே போனீங்கன்னா அப்படியே கிளிஃப் மாதிரி இருக்க சீ தான், விழுந்தானா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி மழை இருக்கிறதால சேஃபர் இல்லை, அதனால் நாங்கள் அதுக்கு கீழே இறங்கி போகல. மேலே இருந்தே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்களாம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் அப்படியே இங்கேருந்து எட்ஜிலேருந்து கார்லேருந்தே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதுதான் அந்த அபே, தம்பி போய் எடுத்து வந்தார். இந்த சர்ச் இது, சாரி, இது ஒரு ஓல்டஸ்ட் சர்ச்சு. பாருங்க அந்த எண்டு தெரியுதுங்களா, இது அப்படியே இறங்கி நம்ம அந்த பார்த்தோன்னா அந்த பிரிட்ஜு, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரிட்ஜ், அதுக்கு அப்படியே இறங்கி போயிடலாம். அந்த ஹை ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 20 minutes வாக் பண்ண அப்படியே போயிடலாம். இதுதான் அந்த பே. இதுக்குள்ளே தான் அந்த இதெல்லாம் இருக்குது, ஒரு சின்ன டூரிசம் பிளேஸ். இடிஞ்சு போன அபே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க டூரிசமுக்காக. சம்மரில் வந்தால் சூப்பராக இருக்கும். நாங்கள் செப்டம்பராக இருக்கிறதால வெதருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, ரொம்ப விண்டியாக இருந்தது, மற்ற ரெயினாகவும் இருந்தது. இதே ஜூன் ஜூலையாக இருந்தால் பேக்டாக இருக்கும், கூட்டம் நிற்க முடியாது. அவ்வளோ டூரிஸ்ட் இருப்பாங்க, வந்தாங்கன்னா ஹாலிடேக்கு வருவாங்க இங்கே கேரவனத்தில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வாழ்க இவ்வையகம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.